ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ஹோலி கிராஸ் காலேஜ். நம்ம காலேஜ் லெஃப்ட் சைடில் வெயிட்டிங் ஷெட். இதை பார்க்கும்போது காலேஜ் விட்டதுமே பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணுறது தான் ஞாபகம் வருது. வெயிட்டிங் ஷெட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும், அப்பாடா காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போக போகணும்னு. கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் காலேஜை விட்டு போகிறோமேன்னு, இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸை விட்டு போகிறோமேன்னு. ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியலன்னு. காலேஜுக்கு வரதே பிடிக்காது, இருந்தாலும் காலேஜுக்கு வரும். காரணம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கக்கூடிய மரமோ செடியோ இல்லை பில்டிங்கோ இதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த அந்த அழகான நாட்கள் தான் ஞாபகம் வருது. இதுதான் மங்கி கார்டன். மங்கி கார்டன் வரும்போதெல்லாம் மைண்டில் ஒரே ஒரு விஷயந்தான் தோணும், இந்த காலேஜ் விட்டு போகிறதுக்குள்ளே எப்படியாவது இங்கே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும்னு. கண்டிப்பாக எடுத்துடணும். லெஃப்ட் சைடில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. மார்னிங் எழும்புனதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எழுப்புறியா? இன்றைக்கி கண்டிப்பாக மாஸ்க்கு போகணுமா? சரி, பக்கெட் எடு. மெஸ்ஸில் என்ன சாப்பாடாக இருக்கும்? வார்டன் இருக்காங்களா பாரு, ட்ரெஸ் நாளைக்கு துவைச்சிக்கலாம். கேன்டீன் போவோமா? லீவ் டேஸில் அவுட்டிங் போவோமா? ஐயோ படிக்கணுமா? ஸ்நாக்ஸ் இருந்தால் எது? போன கரண்ட்டு எப்போ வருமோ? லேப்பில் படம் பார்ப்போமா? செல்ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது. நிட் நைட்டில் கேக் கட்டிங்கன்னு யார் என்னன்னே தெரியாமல் வந்து எல்லாருமே ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு அழகான பிளேஸ் நம்ம காலேஜ் ஹாஸ்டல். இந்த காலேஜுக்கு பிடிச்சு வந்தவங்களை விட பிடிக்காமல் வந்தவங்க தான் அதிகம். அதில் நானும் ஒருத்தி. ஸ்கூல் படிக்கும்போது காலேஜுக்கு போனதும் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிட்டு காலேஜ் வந்த அப்புறம்தான் தெரியும் நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே இல்லை. இதுக்கு காலேஜை விட ஸ்கூலே பெட்டர்னு எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லைனாலும் காலேஜுக்கு வரணும், ஏன்னா வந்து தானே ஆகணும். சரி வாங்க கிரவுண்டு பக்கம் போவோம். போய் ரொம்ப நாளாச்சு. இங்கே தான் ஸ்போர்ட்ஸ் ரூம்லாம் இருக்குது, அது கூடவே நிறைய மெமரிஸும் இருக்குது. பார்க்கவே பச்சை பசின்னு அழகாக இருக்குல்ல, இதுதான் ஃபுட்பால் கிரவுண்டு, வேறு லெவல் கிரவுண்ட். ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் இங்கே தான் மாசாக நடக்கும். சைடில் எல்லாமே கொல்லாமரம். இப்போ மட்டும் காலேஜ் இருந்துச்சு. ஒவ்வொரு மரம் கீழேயும் ஒவ்வொரு கேங் இருக்கும். கிளாஸில் இருக்க பிடிக்கலை, கிளாஸ் கட் அடிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்க கொல்லாமரத்தை தேடி தான் வருவோம். இங்கே இருக்கும்போது நேரம் போகிறதே தெரியாது, ஏன் காலேஜ் பில் அடிக்கிற சவுண்டு கூட கேட்காது. அப்புறம் இதுதான் வாலிபால், பால் பேட்மிண்டன் கிரவுண்டு. காலேஜ் இல்லாமல் கிரவுண்டே வெறிச்சோடி போயிருக்கு. சரி வாங்க அடுத்த கிரவுண்டை பார்ப்போம். கிரவுண்டை பார்ப்போம்னு சொல்லிட்டு எங்கேயோ போகிறான்னு நினச்சிடாதீங்க, இங்கே தான் இருக்குது நம்ம கிரவுண்ட், பேஸ்கெட் பால் கிரவுண்ட். கிளாஸில் இருந்ததை விட கிரவுண்டில் இருந்தது தான் அதிகம். கோச் கிட்டே எவ்வளோ திட்டு வாங்கினாலும், பனிஷ்மெண்ட் வாங்கினாலும், விளையாடும் போது விழுந்து வாரி அடி வாங்கினாலும் சரி, எப்போவுமே எங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷலான ஒரு இடம் இது.
இங்கே தான் ஸ்போர்ட்ஸ் ரூம் இருக்குது. உள்ளே போக முடியாது, டோர் லாக் பண்ணியிருக்காங்க. இது என்ன இடம்னு தெரியுதா? நம்ம ஹால், மல்டிபர்பஸ் ஹால். காலேஜில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் இந்த ஹாலில் தான் நடக்கும். கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாரும் மல்டிபர்பஸ் ஹால் வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வருமே, அது சொல்ல வார்த்தையே இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுசாக கட்டின ஜூப்ளி ஹால். அது மட்டும் இல்லை, ரொம்ப பெரிய ஹால். அப்புறம் இதுதான் நம்ம லைப்ரரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திண்ணை லைப்ரரி. இங்கே புக்கு படிக்க உட்காந்ததை விட கதை பேச உட்காந்தது தான் அதிகம். இப்போ நாம் போயிட்டுருக்கிறது புனிதமான ஒரு இடம். புனிதமான இடமா? ஆமாம், சர்ச். ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அதெல்லாம் கிடையாது, எல்லாருமே சர்ச்சுக்கு போவோம். எப்போவுமே பரபரப்பாக இருக்கிற காலேஜில் அழகான அமைதியான ஒரு இடம் இது. சர்ச் முன்னாடி இருக்கிற கார்டன். இங்கே இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போதே பறிக்கணும்னு தோணும், ஆனால் பறிக்க முடியாது. இல்லை இல்லை, அப்படி இல்லை, அதோட அழகை ஏன் கெடுக்கணும்னு நாங்கள் தான் பறிக்க மாட்டோம். கால் சுவடுகளை ஏற்க மறுக்காத படிகளும், நண்பனின் முகம் பார்க்க காத்திருக்கும் தூண்கள், ஆசிரியரும் அன்னையாய் தெரிந்த வகுப்பறையும், லைப்ரரியை எட்டி பார்க்காத நாட்கள். எட்டி பார்த்து எழுதியும் தேராத தேர்வும், அழகி என போய் சொன்னாலும் அழகை ரசிக்க மறக்காத நாட்கள். உணவினை ஊட்டி அன்பினை பரிமாறிய காலேஜ் கேண்டீனும், எதிர்பாராமல் கிடைத்த நட்பும், படிப்பில் நடிப்பின்றி நடிப்பையே படிப்பாக்கிய நாடக மேடையும், கல்லூரி சுற்றுலாவில் சுழன்று வந்த மேகத்தை சுட்டு விரலால் தொட்டு வந்த நாட்களும், சண்டைகளை மட்டுமின்றி சந்தோஷங்களையும் கதை கதையாய் சொல்லும் மரங்களும், வெள்ளை காகிதமாய் இருந்த எங்களை வண்ணக்கோலமாய் வானவில்லின் ஓர் அங்கமாய் வரைந்தது கல்லூரியின் வாசல்தான்.